Hello friends, welcome to Hema's Gallery. இன்னைக்கு நாம பார்க்க போறது நாட்டுக்கோழி குழம்பு. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் ரெண்டு பட்டை, ஏலக்காய் 1, சோம்பு, ஜீரகம், ஜிஞ்சர் garlic, onion, curry leaves, அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து அந்த ஆயில் ஊற்றின பேனில் போட்டுடலாம். தேங்காவை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். நல்லா அந்த ஆயிலில் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 4 டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து வெங்காயம் வணங்கணுன்னே அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா மசிகிற அளவுக்கு வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இந்தளவுக்கு வணங்கினோடையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதோட அந்த தேங்காய் துருவலையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் பட்டை, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, அன்னாசி பூ முக்கு, பிரியாணியில் இதெல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். இதில் நல்லா பொரிஞ்சனையும் ஆயில் அந்த போட்டதெல்லாம் பொரிஞ்சனையும் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து அதில் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். ஆனியன் நல்லா வணங்கினோனையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடலாம். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கே போடுங்க. ஏன்னா நான்வெஜ்க்கெலாம் மஞ்சத்தூள் நிறையா போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்த வணக்கினதுலேயும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினோனையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க, கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கோழியை போட்டுடலாம். நாட்டுக்கோழி அதோட ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டு அதையும் சேர்த்து வணக்கிக்குவோம். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சா. இப்போ வந்து இந்த கோழியை போட்டுடலாம். இதை நல்லா அப்படியே பரட்டி விடலாம். அந்த மசாலாலாம் இதாகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அதுலேயே விட்டுட்டோம்னா அதுலேயே தண்ணி விட்டுரும். அப்படியே அதுலேயே நல்லா அது பிறண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த வணக்கினதை அரைச்சி வச்சுருக்கோம், அதை பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனையும் குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டு எடுத்துடலாம்.
இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.